புள்ள யாரப்பா எல்லாத்தையும் காப்பாத்துப்பா ஒரு வழி பண்ற நமக்கெல்லாம் 20 வயசுக்கு மேலதான் புத்தி வந்தது. இந்த காலத்து பசங்க பிறக்கும் போதே பிரசவம் பார்க்கிற நர்ஸோட மோதிரத்தை புடிங்கிக்கிறானுங்களாம். தீனா தீனா பாக்கி யாரு போட்டது போலீஸ் வாழ்க்கையில நான் இந்த தப்புமே பண்ணலையே, என்ன திருட்டுத்தனம் பண்ண சொல்றீங்களே, ஐயோ செய்வேன். லாரில என்ன லோடு இருக்கு? ஹார்லிக்ஸ்ங்க. எங்க போகுது? திருச்சிக்குங்க. ஏய் ரெண்டு பேரையும் கட்டி மேல போட. ஏய் லாரில ஏறா. எங்க போக சொல்றேன்? வேலூருக்கு போ. அவன் திருச்சிக்கு போங்கிறா, நீ வேலூருக்கு போக சொல்ற, ஜெயிலே அங்கதானே இருக்கு. ஏறா. எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்குன்னு சொல்லாத, கோபமா இருக்குன்னு சொல்லு. தீனா நீ போற போக்கே சரியில்லை. எனக்கு என்ன, எப்படியோ போ.
அப்படியெல்லாம் நீ என்ன விட்டு கொடுத்துடுவியா? மேரியம்மா, நீ சொல்லுறபடி வாடனதா இருந்தா ஒண்ணு முற்றும் துறந்த ரமண மகரிஷியா இருக்கணும். என்னால் அப்படியெல்லாம் வாழ முடியாது. என் பொறப்புக்கு நான் இப்படித்தான் இருக்க முடியும். என் பொறப்பை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இயேசுநாதன் மேல் ஆணையா சொல்றேன், இந்த குழந்தை யாருக்குன்னு சத்தியமா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பிறப்பு பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற? அது உன் கையில இல்லை. ஆனா இறப்பு, வாழ்க்கையில நீ எப்பவும் ஒழுக்கமா நடந்துக்கிறியோ அதை பொறுத்துதான் இருக்கு. அதுக்கு நீயா கடன் கற்பிக்காதே. ஆரம்பிச்சுட்டியா மேரியம்மா? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் தான் நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கையில ஒத்து வராது. என்ன விட்டு பொண்ண எடுத்துக்க. நீ என்ன தப்பு பண்ண? இந்த பையன் யார்? இவன் உன் மகன் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே, அது உண்மையா? இல்ல. பின்ன இவன் யார் அதையாவது சொல்லு. தயவு செய்து அதை மட்டும் கேட்காதீங்க. நான் சொல்றது இல்லைன்னு சத்தியம் செய்து கொடுத்துருக்கேன். பொய்யா சொல்ல? நீ யார் மகன்டா? உண்மையை சொல்லு. உன் மூஞ்சிக்கு உண்மையை சொல்லுமா? அம்மா, என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நான் போறேன். வீணா, வீணா போகாதே. நில்லுப்பா. வீணா, வீணா. நான் குழந்தையா இருக்கும் போதே என்ன நீ வாங்காம இருந்திருந்தா, அப்பவே இவனை தூக்கி குப்பை தொட்டில போட்டுங்கடான்னு சொல்லி இருந்தா, உன் வாழ்க்கை இப்படி உரு குறைஞ்சி நாசமா போயிருக்குமா? நீ என்னமோ நல்லது தான் செஞ்ச, ஆனா அதுவே உனக்கு கெடுதலா போச்சே. என்னால நீ நிம்மதி இழக்க கூடாதுங்கிறதுக்காக தானே நான் உன்ன விட்டு ஓடுனேன். என்ன ஆச்சு? இந்த பர்த் உங்களதா? ஆமா. என்ன பையன் திருடிட்டான்? நான் பார்க்கல, அவன் கொண்டு போயிருப்பான். இந்த பையன் சமுதாயத்துக்கு முன்னால நீ குத்தவாளியான்னு, சட்டத்துக்கு முன்னால நான் குத்தவாளியான்னு, நம்ம ரெண்டு பேரும் செஞ்சது என்னமோ நல்லதுதான், ஆனா ரெண்டு பேருமே வம்புல மாட்டிக்கிட்டமா இல்லையா? அதனால மனிதன் சூழ்நிலைக்கு அடிமை. சென்னை அருகே வழிப்பறி கொள்ளை, தனியே வரும் சரக்கு லாரியை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றனர். ஒரே வாரத்தில் இது இரண்டாவது சம்பவம். எவனோ படிச்சா நீயப்பா மிரள்ற? நீனா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். நீங்க லாரிய மடக்கி வேற ஊருக்கு கொண்டு போய் சரக்கு வித்து பங்கு போட்டுக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இப்படி அபாண்டமா பேசுறேன்? சாதாரண மெக்கானிக்கியா? மொத்தமா நீயே சாப்பிட்ட ஜீரணமாகாது. இதோ பாரு, வெளியில பேச்சு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச போதாது, எல்லாத்தையும் சொல்லிடுவேனே. அதனால அவங்க கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பங்கு வாங்கிக்கூட. உனக்கு ஒரு பங்கா? ஆமா. இல்லாட்டி போனா விட்டுடு, போலீஸுக்கு போறேன், எனக்கு ரிவார்டு கிடைக்கும். நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ எல்லாத்தையும் சொல்லி என்ன மிரட்டிட்டு இல்ல? நானும் உன் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன்ல. நீ நாளைக்கு வா, பேசுவோம். வா நாளைக்கு. பன்னாறு எங்க பேட்டையில பெரிய ரவுடி, அவன் உங்களை பாக்கணுமா? எப்படி வசதி? இப்ப என்ன செய்யறது? ஏதாவது கொடுத்து சரி பண்ண வேண்டியதுதான். ஏதாவதா? அவன் சம பங்கு கேக்குறான். பங்கா? ஆமா. இல்லன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்து ரிவார்டு வாங்கிக்குவானா? இப்ப என்ன பண்றது? அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்துட வேண்டியதுதான். ஒண்ணும் தெரியாதவன் மிரட்டுறான், அவனுக்கு ஒரு பங்கு. எல்லாம் தெரிஞ்சு எனக்கு பிச்சை காசு 200 ரூபாயா? எட்ரா தீனா, இதுல உனக்கு ஒரு பங்கு, அவனுக்கு ஒரு பங்கு. இனிமேல் நாம எல்லாம் சரி பங்கு தான். பசங்களா, ஒன்னும் தெரியாம இருந்த என்ன வம்புல மாட்டி விட்டுட்டு என்ன வச்சு அந்த பயிர்கள் சம்பாதிக்க பாக்குறாங்க? நீ இடையில வந்து என்கிட்ட பங்கா கேக்குற? இந்த பேட்டைக்கு ரவுடியா நீ? சின்ன பிள்ளையிலே இருந்து நான் உன்னை பாத்துட்டு வர்றேன். என்னையா போலீஸ்ல காமிச்சு கொடுக்க பாக்குற? தம்பி தம்பியாடானா?
அண்ணே மன்னிச்சிரு அண்ணே, இன்னும் வழிக்கே வர மாட்டேன். ஏண்டா என் மேலையா கத்தி எடுத்து வீசுறே? பேட்டா, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை உங்களுக்கே திருப்பி சொல்லி கொடுக்கறேன்டா. உங்களுக்கு மட்டும் என்ன, இந்த உலகத்துக்கு வாத்தியார யாரு முதல்ல அடி அடிக்கிறாங்களோ அவங்கதான் என் வாத்தியாரு. இவ்வளோ நாளா உங்கள மாதிரி ஒரு குருவை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கிருஷ்ணா, நீ இன்னும் பள்ளிக்கூடம் போகலையாடா? நீங்க தான் என் பள்ளிக்கூடம், நீங்க தான் என் வாத்தியாரு, நீங்க தான் நான் படிக்க வேண்டிய புஸ்தகமே. நான் உங்க கூடயே இருக்கேன். ஐயா, என் கூடயா? இருக்காடா வாத்தியார. உங்களுக்கு உங்க பவர் தெரியல. என்ன மட்டும் உங்க கழுத்துல பாம்பா சுத்திக்குங்க. எவன வேணா தில்லா கருடா சௌக்கியமான்னு கூப்பிடுவேன். புரியலையா? பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. கிருஷ்ணா கேட்டையா, அந்த குன்னூர் விஷயத்தை நீயே நேரடியா டீல் பண்ணிடு. பணத்து மறுநாள எதை வேணும்னாலும் செய்யலாங்கிற தைரியமா? இங்க உன்னை கேட்கறதுக்கு ஆளுங்க யாருமே இல்லைங்கிற துணிச்சலா? தேயிலை திருடனதுக்கு தண்டனை கற்பழிப்பா? அதை கேட்க நீ யார்? நான் யாரா? எங்கெல்லாம் ஏழைங்க பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் அவங்களை காப்பாத்துற தீனதயாளு பிரதிநிதி. இவனை பிடிச்சு கட்டுங்கடா. என்னடா சிரிக்கிறீங்க? இவனை பிடிச்சு கட்டுங்கடா. இவங்கெல்லாம் என்ன நாய்களா இல்ல உன் அடிமைகளா?
இவங்க செய்யற வேலைக்கு தான் நீ கூலி கொடுக்கறேன். ஆனா இவங்க எஜமா யார் தெரியுமா? தேவைப்படும் போதெல்லாம் தெய்வமா வந்து உதவி செய்யறாரு அந்த தீன தயாளு. கேள்விப்பட்டிருக்கியா? நில்லுங்க, நீங்களாம் போங்க. இவனா நானாங்கிறத பாத்துருவோம். நீங்க வாபஸ் வாங்குவோம் சொல்றாங்க, நாங்க ஒண்ணுமே செய்யலீங்க. நீங்க ஒண்ணுமே செய்யலியா? எனக்கு தெரியுயா, பக்கத்து எஸ்டேட்ல டிஎல்ஏ திருடிக்கிட்டு வாங்கன்னு உங்க தொழிலாளிக்கு நீங்க பணம் கொடுத்து அனுப்பல. ஏழைகளுக்கு திண்டாட்டம், பணக்காரனுக்கு கொண்டாட்டம். ஏழைகளை என்னைக்குமே கோழைகளா நினைச்சிடாதீங்க. தொழிலாளி முதுகு வளைஞ்சு வேலை செய்யணும்னா அவன் வயிறு நிமிரணும். பணக்கார பந்து விளையாடுறதுக்கு பாட்டாளி வர்க்கம் தான் கிடைச்சுதா? நான் பேசுறது வேதாந்தம் இல்ல, சித்தாந்தம். ஏதோ நடந்து நடந்து போச்சு, இனிமே நாங்க ஒழுங்கா நடந்துக்கிறோம். இதுல பணம் இருக்கு. ஒத்து கிருஷ்ணா வாங்க. உங்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்களை எல்லாம் ஏமாத்தினார்ல உங்க முதலாளி, அவர்கிட்ட இருந்து வசூல் பண்ணி உங்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்க சொல்லியிருக்கார் தீனதயாள். எப்படி ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சது, எப்படி வாபஸ் ஆச்சுன்னு அந்த முதலாளிக்கே புரியாத புதிரா இருக்கு சார். இதுல தீனதயாளுக்கு சம்பந்தம் இருக்கலாம்னு தெரியுது சார்.
அங்க இருக்கிற டி எஸ்டேட்டுக்கும் இங்க இருக்கிற தினதே ஆளுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? அவர் இல்லாத இடமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க சார். அவர் என்ன கடவுளா? ஏப்பா சீக்கிரம் ஆகட்டும்ப்பா, இதை கொண்டு போய் அங்க வச்சிரு. அம்மா வெற்றி ரூபத்திலே கூட இருக்கிறவளே என்ன மட்டும் காப்பாத்து. அதென்னது சுயநலம்? உங்களை மட்டும் காப்பாத்து சொல்லி வேண்டிக்கிறீங்க? சுயநலம் தான், நான் நல்லா இருந்தாதான் நீங்களா நல்லா இருப்பீங்களே. ஆமா, நீ எப்ப இங்க வந்த? நான் எப்போ வந்தாச்சு? நீங்க என்ன பார்த்தா தானே. சாமிக்கு போடும்போது பொம்பளைகளை பாக்குறது தப்பு, பொம்பளைய பார்க்கும்போது சாமியை பத்தி நினைக்கிறதே தப்பு. இப்ப பாக்கலாமா? பைத்தியம், பாம்புனா கொத்தம், புலி சிங்கம்னா ஆள முழுகிறோம்னு இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி உங்களால சொல்றதுக்கு தெரியும். ஆனா பக்கத்துல இருக்கிற மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்க முடியலையே. ஏன் முடியாது? கொஞ்சம் பழகினா அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்பா. கொஞ்சம் பழகினாலும் சரி, ஆயுசு பூரா பழகினாலும் சரி, உங்க அம்மாவால புரிஞ்சுக்க முடியாது. என்ன சேர்ஜி, நம்ம செட்டப் எப்படி? ரொம்ப அகுஷியா இருக்குது. வாங்க உட்காருங்க. இப்ப பாருங்க வேடிக்கை. நான் ஆரம்பிக்க சொல்லாமா? கம் ஆன் ஸ்டார்ட்.
அவனோட கையெழுத்து தானா? ஆமாங்க, சேட்டோட கையெழுத்து தான். தைப்படிக்கிறேன், அதை பத்தி இல்ல. யார் எப்படி போனா நமக்கு என்ன? ஊர் ரொம்பலாம் ஏன் எழுத்துக்கிறீங்க? அப்படியெல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாதப்பா. என் நண்பன் ஒருத்தன், உன்ன மாதிரி கோவிந்ததாசன்னு பேரு, நாணயமானவன், பணக்காரன், பாவம் செத்து போயிட்டான். அவன் சாவரத்துக்கு முன்னால அவன் தம்பி என்ன பண்ணா, அண்ணனை ஏமாத்தி அம்புட்டு சொத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டான் அயோக்கிய பையன். இப்போ கோவிந்ததாஸ் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது. நண்பர்கள் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறத பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் ஒரு விதமா செட்டப் பண்ணி அவன் தம்பிக்கிட்ட வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டோம். அவன் தலையெழுத்தை நீ டைப் பண்ணி. இதை பாருங்க, யார் யாரை ஏமாத்தனா உங்களுக்கு என்ன? சட்டம்னு ஒண்ணு இருக்கு, கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்க. 30 வருஷமா நீ வக்கீல் குமாஸ்தாவா இருக்கிற மாட்டையா? இந்த விஷயமெல்லாம் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? வாதிக்கு நஷ்டம், பிரதிவாதிக்கு கஷ்டம், வக்கீலுக்கு அதிர்ஷ்டம், ஜட்ஜிக்கு அவர் இஷ்டம். டைப்படினா டைப்படிடா. உங்களை பத்தி என்னெல்லாம் பேசிக்கிறாங்க தெரியுங்களா? கடவுளே இருக்காரா இல்லையான்னு தான் பேசிக்கிறான். என்ன பத்தி பேசுனா என்ன? ஐ டோன்ட் கேர். குற்றம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த தீனதயாளி இருப்பான். சட்டம் பண பலத்துக்கும் வக்கீலோட வாத திறமைக்கும் வளைஞ்சு கொடுத்துடும். அப்போ பாதிக்கப்பட்டவன் என்ன செய்வான்? அந்த ஆண்டவன் தாண்டா உன்னை கேட்கணும்னு கண்ணீர் வடிப்பான். அப்படி கேட்க வந்த அந்த ஆண்டவனே நான் தான் வச்சுக்கடா போடா. அப்படி செய்யறதுனால சமுதாயம் உங்களை மதிக்கவா போகுது? நானு உன் வீட்டுக்கு வரும்போது பாண்டி பஜார் பிளாட்பாரத்துல ஒருத்தன் போட்டோ எல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருந்தான். அவன் சொன்னா, எது எடுத்தாலும் நாளேனா, காந்தி நாளேனா, நேருஜி நாளேனா, காமராஜி நாளேனான்னா. அப்பேற்பட்ட மகான்களுக்கே நம்ம நாட்டில் நாலனா தாண்டா வேலை. உலகம் நம்மளை மதிச்சா என்ன, மிதிச்சா என்ன? நீ டைப்படிடா கைத. அடக்கண்ணு, நல்லா நல்லா இருக்கிறியா? இந்த மாங்கா மடையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு. கடவுள் உன்னை பேச வச்சு உங்க அப்பனை ஊமையாக்கி இருக்க கூடாதா? கழுத வளராமையாவது இருப்பான். போதுண்டா கண்ணு. இத வச்சுக்கோ. அந்த மடையனை ஏன் பாக்குற? பெத்ததுதான் அவன். வச்சுக்கோ. முத்துகிருஷ்ணா. ஐயா. அத ராயப்பேட்டை செல்பேட்டா இந்த மாங்காட் மார்க்கெட் கபாலி. மாங்காட் மார்க்கெட் கபாலி. மாங்காட் மார்க்கெட் கபாலி. கபாலி
ஐயா உன்ன மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்துட்டு போக சொன்னாரு. ஓகே டேய் வாங்கடா. வெளிய ஒரு பட்டு பாடலாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சது சார். லட்சுமி லட்சுமி தான் மாச செலவுக்கு பணம். பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு காப்பி கொண்டு வர. உனக்கு ஜாக்கெட் மணி. என்னப்பா ஜாக்கெட் மணி? பையனா இருந்தா பாக்கெட் மணி, நீ பொம்பள ஜாக்கெட் மணி. அம்மா 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 பிக்னிக் போறதுக்கு பணம் கேட்டேனே. கொடுக்காதே கொடுக்காதே, பணம் கொடுக்காதே, செல்லமும் கொடுக்காதே, கண்டிச்சு வாழ. அம்மா எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட. எதுக்கு எதுக்கு யாருக்கு கொடுக்கறதுக்கு? பணத்தை யாருக்காவது ஐயோ பாவம்னு தர்மம் பண்ணிட்டு வருவீங்க. நான் தரமாட்டேன். கொடுக்காதேமா கொடுக்காதே. அப்பாவுக்கு பணமும் கொடுக்காதே, செல்லமும் கொடுக்காதே, கண்டிச்சு வை. என்னடி ரெண்டு பொம்பளைங்களும் சேர்ந்து கலாடா பண்றீங்க? உங்க நன்மைக்கு அதான் சொல்றேன். இறக்கப்பட்டு பணத்தை யாருக்காவது கொடுத்துருவீங்க. நீ இப்படி பேசும்போதெல்லாம் எனக்கு வேதனையா இருக்கு. ஐயோ நீங்க அப்பாவி ஏமாளின்னு சொல்றதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க. என்னுடைய வேதனைக்கு காரணமே நீ இப்படி பேசுறது தானே. நீ என் மேல வச்சிருக்க ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அம்மா நம்பாத, அப்பா சோப் போடுறாரு, உன்கிட்ட இருந்து பணம் பறிக்க பாக்குறாரு, நம்பாத. நீ சும்மா இருடி, இருங்க நான் பணம் தரேன். ஹேய் ஜாக்கெட் பண்ணி சொல்லிடுமா? பெரியம்மா வா மகனே, வாப்பா வா. ஐயோ மேரியம்மா, எனக்காக கஷ்டப்பட்டே நீ பழுத்து போயிட்ட, வாழ்க்கையில அடிபட்டே நான் பழுத்து போயிட்டேன். நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். இன்னைக்கு 1ஆம் தேதி இல்லையா, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வந்தேன். உனக்கு கொடுக்கற பாக்கியத்தை தான் நீ எனக்கு கொடுக்கல, அதனால உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான். கர்த்தர்கிட்ட நான் வேண்டிக்கிறதே என் மகன் நல்லா இருக்கணுங்கிறது தானே அப்பா. சாரி டிக்கெட் சார், டிக்கெட் சார், டிக்கெட். எங்க போனோம்? உள்ள உள்ள உள்ளயா? என்ன உள்ள வெளியே விளையாடுறீங்களா? என்ன இங்க வேடிக்கை? தள்ளுங்க தள்ளுங்க. அம்மா எங்க போனோம்? அண்ணா நகர். அண்ணா நகரா? ரெண்டு ரெண்டா? என்னமா ரெண்டா? அண்ணா நான் எல்லாம் வந்தாச்சு, இறங்க. இந்த 1 ரூபா செய்த பாக்கியம் கூட நான் செய்யல. ஷட் அப். தேங்க்யூ. தீனதயாள சார், உங்களை சும்மா சொல்லப்படாதே, பார்த்தா ராஜாவாதி இருக்கீங்க. நான் உங்களை நேர்ல பார்த்தது இல்லையே தவிர உங்க பேர்ல ஒரு ஓவர் பாசம் பார்த்து பார்த்து
பாசத்துல வழிக்கு விழுந்துட போறீங்க. தமாஷ் தமாஷ். ஆமா, ஒருத்தருடைய தலைய வெட்டணும்னா என்ன சார்ஜ் பண்றீங்க? அது தலை சைஸ பொறுத்து இருக்கு. ஓஹோ, சைஸ் வாரியா ரேட் வச்சிருக்கீங்களா? சரி, இப்போ காலு கை இப்படி பார்த்து பார்த்தா கலட்டி எடுக்கணும்னா பார்த்து பேமெண்டா கொடுக்கணுமா இல்ல ஒரே லம்சமா மொத்தமா கொடுக்கணுமா? கிருஷ்ணா, ஐயாவுக்கு ஒரு ஜாப்தா கொடு. கண்ணா, ஜாப்தாவை ரெடியாவை, போகும்போது வாங்கிக்கிறேன். இதை விட்டுட்டேனே, ஒரு கிளுகிழுப்பான விஷயம் சொல்ல போறேன். கிளுகிழுப்பான விஷயம், ஒரு அஞ்சாறு பொண்ணுங்களை ரேப் பண்ணணும். எல்லாம் ஏ கிளாஸ் உருப்பிடிங்க. கண்ணா, நீ தான் பண்ண போற, அண்ணா சொல்லுவாரு. ஆமா, உங்களுக்கு தான் டெல்லியில எக்கச்சக்கமா செல்வாக்கு இருக்குதே. ஒரு நாலஞ்சு ஸ்மக்லிங் கேஸுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். நீங்க மாட்டேன்னு சொல்லப்படாது. எல்லாம் உள்ளூர் கேஸ் தான். ஒவ்வொரு கேஸா இங்க கொண்டு வர வர்ற பணத்துல ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்குவோம். எப்படி எப்படி? பணம் போகுது, சுப சகுனம். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி விவகாரங்கள்ல நம்ம சிநேகிதம் விருத்தி அடைய போகுதுன்னு தெரியுது. எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசும் போதோ இல்ல அதுக்காக வெளியே புறப்படும் போதோ எதிரில பணம் வந்துச்சுன்னா சென்டிமெண்டா சக்சஸ். முத்துகிருஷ்ணா, நான் 4 மணிக்கு வெளியே போறேன். பணம் ஏத்தாப்புல வந்தா நல்ல சகுனமா? நான் வெளியே போகும்போது ஐயாவை தூக்கிட்டு வாங்க. ஐயா, அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. இடம் தெரியாம வந்து கருடா சௌக்கியமானு கேட்டுவிட்டேன். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, என் புஞ்சாதி மாங்கல்ய பலத்தை நீங்க தான் காப்பாத்தணும்னு. எழுந்துரு. அடிக்கடி புஞ்சாதி மாங்கல்யத்துக்கு சோதனை வைக்காத. முத்துகிருஷ்ணா, உலகமே சுத்துது. ஐயோ, சின்ன பையனா இருந்தாலும் என்ன அடி அடிக்கிறான்? மறுபடியும் நீட்டுறான். ஐயோ, பள்ளிக்கூடத்துல படிச்சதுங்கிறதுக்கு சாட்சியே இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தான். அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா. என்னடா கிழவ மாதிரி ஆயிட்ட? என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல, ரொம்ப முக்கியமான விஷயமா உன்னை பார்க்க வந்தேன். அப்படியா? இப்போ எனக்கு நேரம் இல்ல, போயிட்டு வா. முத்துகிருஷ்ணா, அவனுக்கு பஸ்ஸுக்கு 2 ரூபா பணம் கொடுத்து அனுப்பு. இந்தாங்க சார். வேண்டாம், நான் இந்த 2 ரூபாய்க்காக வரல. என்ன, என் பொஞ்சாரி இங்க அனுப்பிச்சாளே, அவளே யார குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? என் நேரம் அப்படி, நான் வரேன். என்ன உலகம்? வாழவும் முடியல, சாகவும் முடியல. வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? லேட்டா? தீன பார்த்தேன். டே பல்ராமா, நீ என் பால்ய சிநேகிதண்டா, வராதவன் வந்திருக்கிறேன். இருந்து சாப்பிட்டு போடான்னு அன்பா பேசி. எனக்குதான் அவரை பத்தி தெரியுமே. தீனதையாடு இருக்காரு, அவர் பேச்ச எடுக்காரு. இது வரைக்கும் நான் கடவுள் தான் சுமந்துகிட்டு இருந்தேன், இப்ப அவமானத்தை சுமக்க வச்சுட்டேன். என்னங்க? தீனதையாடு போய் பாருங்க, நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லுங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கேளுங்க. என்ன நச்சிய, இப்படி ஒரு நிலைமை எனக்கு தேவையா? இதை விட உன் பொண்ணை சாகடிச்சுட்டு நீ செத்து தொலையா, அப்பதான் எனக்கு நிம்மதி. என்ன மன்னிச்சிருங்க, என்னால ஒரு பைசா கூட புரட்ட முடியல. நீங்க சொன்ன சீர் சேதத்தை எல்லாம் என்னால செய்ய முடியாது. என்னங்க? சும்மா ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாண பிராப்தி இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியா என் பால்ய சிநேகிதன் தீனதயாளுவை பார்த்து என் நிலைமையை கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்னு போனேன். ஐயோ, நீங்க எதுக்கு அங்க போனீங்க? ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க? என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம சம்பந்தி கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்களே, நீங்க வாங்க உள்ள.
அம்மா என்ன இதெல்லாம் பாசல நின்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் கத்துனீங்களே உங்க பாலிய நண்பர் வீரதயாளு நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு அனுப்பின சீர்வரிசைங்க இதெல்லாம் இந்தாங்க பழம் தீனங்கிட்ட வாய திறந்து எதுவுமே கேட்கலையே தீனா தீனதயாளு கண்ணன் கூட குச்சேலன் கொடுத்த அவல தின்னுட்டு அவன் கஷ்டத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் உதவி செஞ்சான் ஆனா நீ என் முகத்தை பார்த்தே என் அவலத்தை தீத்துட்டியப்பா வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க நீ உதவி கேட்க வந்த எனக்கே தெரியாம இவ்வளவும் சேர்த்துட்டியப்பா யாரு ஏமானம் போயிடுமா அம்மா தயவு செய்து போயிடுமா காலையில யாராவது பஞ்சாயத்து வச்சு தீத்துக்குவோம் ஒரே அடி இந்த உலகத்தை விட்டே போறேன் தற்கொலை பண்ணி செத்து போறேன் அதான் ஒரே வழி அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டியா எவ்வளவு நாளா உங்களுக்குள்ள அந்த தொடர்பு பாரியம் பின்னால எனக்கு நல்லா தெரியும் நடுராத்திரில குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாதே மரியாதையா போயிடு நீ என்ன அவனுக்கு சிவாசு அவன் எங்க அக்கா மத போனா போகுதுன்னு இந்த அனாதை கல்யாணம் கட்டின்னு நினைச்சா அது என்னடா சைலமேது நான் வரமாட்டேன் என் உயிர் போனா கூட உன்ன கட்டிக்க மாட்டேன் என்ன பேசிக்கிறேன்
தூங்கி தொலை. பதினெட்டாம் படி கருப்பே கபாலி எப்பவும் எனக்கு துணையா என் கூடவே இருப்பா. அப்போ நான் உங்க கூட இருக்க வேண்டாமா? அந்த பேரை ஏன் காது பட ஏன் சொல்றீங்க? நான் சொல்றது மயிலாப்பூர் கபாலி அப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா, அவன் யாரு, எப்படிப்பட்டவன்? ரொம்ப சக்தி உள்ளவம்மா. அவனை நம்பினா எல்லா காரியமும் ஜெயமாகும். கபாலியினுடைய மகிமை உனக்கு தெரியுது. ஐயோ, நான் சொல்றது மாங்காட்டு கபாலிய, என் மாமா மகாபாவி கபாலிய. அவ இங்க மானத்தை வாங்கி இவங்களை நாலு பேர் முன்னால தலுகுனிய வைக்கல. எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும்ல. அவனோட இவங்களுக்கு என்ன உறவு? என் சம்சாரத்துக்கு மாமே. நீங்க சும்மா இருங்க. அந்த மகாபாபி கூட சிரிச்சு பேசுறாரு. அப்பா பணம் கொடுக்கறாரு, தப்பு தானே? என்னப்பா தப்பு? நேத்து தப்புன்னு பட்டது இன்னைக்கு நமக்கு நியாயம்னு படலையா? படும் படும். அந்த படுபாவிய நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. பாவத்தை கண்டுதான் பயப்படணும், பாவிகளை கண்டு பயப்படக்கூடாதுப்பா. ஏங்க, அவன் பேரை உச்சரிச்சாதான் அந்த அம்மாவுக்கு புல்லரிக்குது. அவன் பேரை நீங்க ஏன் உச்சரிக்கிறீங்க? என்னப்பா அந்த அம்மா சொன்னதே நீ டைப் அடிக்கிற? கபாலி உயர்ந்த மனிதன், கபாலி தெய்வ பிறவி, கபாலி கை கொடுத்த தெய்வம். இதெல்லாம் கேட்காமே காது செவிட கூடாதா? பைத்தியம். கபாலி மட்டும் இந்த அம்மா என்னைக்கு அடிச்சு வரட்டாம இருந்திருந்தாண்ணா, நான் இந்த அம்மாவை பார்த்திருப்பேனா? இந்த அம்மா என்ன பார்த்திருப்பாளா? நான் எங்கேயும் சைதாப்பேட்டையில சாராயத்தில் உட்காந்துருப்பேன். இந்த அம்மா மந்த வெளியில மத்தி மீன் வித்துட்டு உட்காந்துருப்பா. அவனுமோ அன்னைக்கு அடிச்சு வரட்டா, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தோம், கட்டிக்கணும், இன்னைக்கு வாழ்றோம். அதுக்காக தான் அவனுக்கு பணம் காசு கொடுக்கறது. இப்ப புரியுதா? பகையாளிய கூட இவ்வளவு சுலபமா மன்னிச்சிடுறாரு. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை அப்பாவின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நான் போனதுக்கு அப்புறம் இவர் எப்படி இருக்க போறாரோ. காப்பிய கொடுங்க. எனக்கு மோர். எங்க, உங்களுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. இன்னிய தேதி வரைக்கும் அது உங்களை அப்பாவியாவே நினைக்குது. அந்த நினைப்பு சாகர வரைக்கும் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். பயங்கரமான நடிப்பு. உங்களை மாதிரி யாராலையும் நடிக்கவே முடியாது. நடிப்பு தானப்பா. வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி, மொட்டுவிட்ட வாசனை மல்லி வா
தாங்கி வந்து ஆசையில் அள்ளி கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி மொட்டு விட்ட பாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி
மழை பெய்யுது பயப்படாத, நாளைக்கு அந்த பையனை கூட்டிட்டு வா, எல்லாத்தையும் பேசி முடிச்சிடும். அப்பாவும் பொண்ணு என்ன பேசிக்கிறீங்க, யார கூட்டிட்டு வர சொல்றீங்க? பாடு நானே அவனே. எதுக்கு? நல்லா பாடுறானே, கச்சேரி வைக்கலான்னு. அப்பா இல்லம்மா, பேசி முடிவு பண்றதுக்கு. ஓஹோ, பெத்தவ நான் இருக்க, என்ன ஒரு வார்த்தை கேட்காம எல்லாம் நீங்களே முடிவு பண்றீங்களா? நான் எங்க முடிவு பண்ணேன், அவதான் முடிவு பண்ணி எல்லாம் பேசியிருக்காள். இதோ கேள தாதா, நான் எப்போ உங்க வீட்டுக்கு வர்றது, உங்க அம்மா அப்பாவை சந்திச்சு நம்ம விஷயம் பேசுறது, எவ்வளவு நாளா உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன். மோகன், எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, என் இஷ்டத்துக்கு விரோதமா பேசவே மாட்டாரு. எங்க அம்மா தான் ஒரு மாதிரி ரொம்ப கோபக்காரி, நம்ம விஷயம் தெரிஞ்சா ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துவா, பிடாரி மாதிரி குதிப்பா. ஏண்டி எவ்வளவு தைரியம் உனக்கு, எழுந்துடி, நல்ல ஒரு பேரை கெடுக்க வந்தவளே, எழுந்துடி. ராஸ்கோல், எவ்வளவு நாளா இந்த வேலை? 3 மாசமாங்கோ. ஐயோ, என் மகன் போச்சே, மரியாதை போச்சே, செய்யறதை செய்துட்டு நமக்கிட்டே போய் பெரிய தலைக்குனிவு. அடியே, நீ படிச்சது போதும், நாளில இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போன காலம் பாவலட்சுமி, நீ போட்ட போட்ல குழந்தை உரிச்ச கோழி மாதிரி நிக்கிறா பாரு. உடு உடு, விட்டுடவா, தண்ணி தெளிச்சு விட்டுடவா. ஆமா, இவ பாடினதும் பேசினதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, அதாவது எனக்கு எப்படி தெரியும்? அதாவது லட்சுமி, நம்ம பக்த வீட்டுக்காரனுக்கு நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை, பாவம். அவங்க ஒரு டேப்பை கொடுத்து உன் பொண்ணோட ஆடல் பாடலை கேட்டு கழினா இன்னைக்கு கழிச்சேன். கடவுளே, இப்படி இருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க? விளையாடுறீங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. நாளைக்கு அந்த பையன் இங்க நிக்கணும், உங்க அம்மா அவனை சந்திச்சு தனியா பேசணும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நீயே செய். ஐயோ சார், நான் ராதா கிட்ட 1 மாசமா கேட்டுக்கிட்டே இருக்கேன், உங்க அப்பாவை பார்த்து பேசணும். இதோ பாருப்பா, ராதா எங்களுக்கு ஒரே பொண்ணு. மன்னிச்சுக்கங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் வீட்டு மாப்பிளையா மட்டும் இருக்கவே மாட்டேன். நான் அதை சொல்லல, அவ வாழ போற இடம் வசதி இல்லைன்னாலும் பரவாயில்ல, கண் கலங்க கூடாது. யார் சொன்னது வசதி இல்லைன்னு? அதெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்லைங்க, எப்ப நினைக்கிறேனோ அப்ப வசதியை ஏற்படுத்திக்க முடியும். வாழ்க்கைனா என்னன்னு எனக்கும் தெரியும். ஒண்ணு தெரியாது, பையன் தன்மானத்தோட பேசுறான், எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பேசாம இருக்கீங்க? இந்த வீட்டுல உன் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும், நடக்கட்டும். அப்படி பட்டுக்காம பேசினா எப்படி? லட்சுமி, தன் மேல எரிஞ்ச கல்ல திருப்பி எறிகிறவன் பைத்தியக்காரன், விழுந்த கல்ல வீடு கட்ட சேர்த்து வைக்கிறவன் கெட்டிக்காரன். இவன் கெட்டிக்காரனா பைத்தியக்காரனான்னு போ பாப்போம். எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க வாங்க. அதனால் வர, நீங்க வாங்க. இத பாருங்க தம்பி, ஒரு பொண்ணு தன்னை ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டா
அவன் தான் அவளுக்கு உலகம். அதே மாதிரி அவனுக்கு அவதான் எல்லாம். தம்பி, உங்களை மாப்பிளையா ஏத்துக்க என் மனைவிக்கு ரொம்ப சம்மதம். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. தம்பி ரொம்ப அவசரப்படுது. மிஸ்டர் தீனன், திஸ் இஸ் பியூர்லி பிசினஸ் டீல். உங்க செல்வாக்கையும் உதவியும் கொடுத்தீங்கன்னா வர்ற லாபத்துல கால் பங்கு உங்களுக்கு கொடுத்துறோம். நீங்க பிசினஸ் பார்ட்னரா சேரணும். லாபம் இருக்கட்டியா? லாபம் என்ன பிசினஸ்ன்னு சொல்லலையே. போதை மருந்து கடத்தல், வெளிநாட்டுல ஏகப்பட்ட கராஜ். இங்க கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி யூஸ் பண்றாங்க. இன்னும் ரெண்டு நாள்ல பாம்பேயிலிருந்து 2 கோடி ரூபாய்க்கு சரக்கு வரும். செக் போஸ்ட்ல தொந்தரவு வராம நீங்க தான் பாத்துக்கணும். உங்களை கொலை செய்யறதுக்கோ கொள்ளை அடிக்கிறதுக்கோ கூட்டு சேர சொல்லலையே. கொலை செய்யறதா இருந்தா பொருத்தனோட போற விஷயம், கொள்ளையடிக்கிறதா இருந்தா பணத்தோட போற விஷயம். நீங்க சொல்றது ஒரு நாட்டையே கொள்ளையடிக்கிற தேச துரோக குற்றம், ஒரு தலைமுறையே பாழாக்குற விஷயம். நோ, இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன். நானும் செய்ய மாட்டேன், மற்றவங்க செய்யறதுக்கும் விட மாட்டேன். உங்களுக்கு சம்பந்தப்பட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லை. நீங்க பெரியவங்க, உங்க ஆசீர்வாதத்தோட நாங்க செய்யறோம். செய்யுங்க, வர்றவங்க போங்க. நமஸ்கார். நமஸ்கார் பொத்து கிருஷ்ணா. கடத்த கூட்டத்தை பற்றி நமக்கே கிடைக்காத இன்ஃபர்மேஷன் தீனதயாளுக்கு எப்படி கிடைச்சது, எங்கிருந்து கிடைச்சது? அது மட்டும் இல்ல சார், ஸ்பாட்ல கடத்தல்காரங்களோட ஃபைட் பண்ணதே அந்த தீனோடைய ஆட்கள் தான் சார். அதுதான் பாயிண்ட். அவனுக்கு அந்த ராக்கெட்ல பங்கு உண்டு. அவன் தன்னை நல்லவன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கிருஷ்ணா, மீனாவுக்கும் உனக்கும் எவ்வளவு நாளா பழக்கம்? இங்க டைப் அடிக்க அனுப்பிச்சானா இல்ல மீனாவே? நாங்க ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறோங்க. காதலிக்கிறியா? காதலுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது கதையில வரும்போது நிஜம் மாதிரி இருக்கும், நிஜமா நடந்தா கதை மாதிரி இருக்கும். மீனாவை யாருன்னு நினைச்ச? வாயும் பேச முடியாம காதும் கேட்காம அதை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்னால தாங்க முடியாது. எங்களுக்குள்ள எந்த விதமான தப்பும் நடக்கலீங்க. உங்க ஆசீர்வாதத்தோட மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கல்யாணமா? நீயா? கல்யாணமா உனக்கா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஒவ்வொரு தடவையும் நீ வரும்போது ஏதாவது போதனை சொல்லி என்னை ஏமாத்திடுவேன். இன்னைக்கு நான் சொல்றது நீ கேட்கணும். உட்கார், உட்காரு. ஒரு தாய்
தம் பிள்ளை எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் பொறுத்துக்குவா, திருடனா இருந்தாலும் என் பிள்ளை நல்லவன், எந்த பாவியோ கெடுத்துட்டான்னு சொல்லுவான். ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு தன் வருங்கால கணவனை பத்தி என்ன நினைப்பா சொல்லு. தன் புருஷன் பெரிய கலெக்டர் ஆயிருக்கணும், பெரிய இன்ஜினியர் ஆயிருக்கணும், பெரிய மேதையா இருக்கணும்னு நினைப்பா. ஆனா உனக்கு வரப்போறவா உன்னை பத்தி என்ன நினைக்கணும்னு நீ விரும்புற? அம்மா, உன் கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள். இந்த ரூபாய பார், இந்த பக்கம் என்ன இருக்குது? சிங்கம். இந்த பக்கம் என்ன இருக்குது? ஒண்ணு. ஒண்ணு சிங்கத்தை பார்க்க முடியுமா? இல்ல. சிங்கம் ஒன்ன பார்க்க முடியுமா? முடியாது. இனிமே இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நானும் நாணயமா நடந்துக்கிறேன். என்னடா சொல்ற? அம்மா, இவ்வளவு நாள் நீ என்ன காப்பாத்தினியா இல்லையா? அதே மாதிரி என்ன நம்பி வந்தவளை நானும் காப்பாத்தணுமா இல்லையா? அவ என்ன தெய்வம் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கா, அதுக்கு தகுந்தாப்புல அவ கூட வாழ்க்கையை நடத்தி காமிக்கிறேன்னு சொல்றேன். ஏதாவது பேசுவோமா? என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் வைக்க போடுற? தைரியமா சொல்லு. நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்க மனசுலயே ஒண்ணு இல்ல, மண்டையிலே ஒண்ணு இல்ல. அது சரி, இந்த உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சது எது சொல்லு பாக்கலாம். மசால் தோசை. உன் கையால என் நெஞ்ச கொஞ்சம் தடவி கொடுக்கறியா? மசால் தோசை என்கிட்ட ஏதாவது கேள. எனக்கு தினம் ஒரு முழம் பூ வாங்கி கொடுப்பீங்களா? பைத்தியம், இனிமே என்கிட்ட கேட்டா ரெண்டா கேட்கணும். எனக்கு ஒரு புடவை. ரெண்டா கேளு. நமக்குன்னு ஒரு வீடு. ரெண்டா கேளு. உங்களை மாதிரி ஒரு புருஷன். ரெண்டா கேளு. சந்தன மலரின் சுந்தர வடிவில் உனை நான் காணுகிறேன். சந்தன மலரின் சுந்தர வடிவில் உனை நான் காணுகிறேன். ஆயிரம் செந்தமிழ் காவியம் மலர்வதை உணர்கிறேன், மலர்வதை உணர்கிறேன். சந்தன மலரின் சுந்தர வடிவில் உன்னை நான் காணுகிறேன். சரமோ மின்னும் நட்சத்திரமோ பிழை தமிழோ இன்பம் அள்ளித்தருமோ, முத்து சரமோ மின்னும் நட்சத்திரமோ பிழை தமிழோ இன்பம் அள்ளித்தருமோ. சொர்க்கத்தின் மடி மீது சொந்தங்கள் முடிவாகி நடப்பது மனமல்லவா, இதயங்கள் உறவாடி
இல்லற சுகம் கோடி காண்பது சிறப்பல்லவா சந்தனமலரின் சுந்தர வடிவில் உனை நான் காணுகிறேன் தங்கமோ நான் சொக்கும் தங்கமோ கட்டு கூந்தலோ என்னை கட்டும் கூந்தலோ சொக்க தங்கமோ நான் சொக்கும் தங்கமோ கட்டு கூந்தலோ என்னை கட்டும் கூந்தலோ மன்மத கலைவாணம் மார்பினில் விழும் நேரம் பெண்முகம் சிவக்கின்றது மங்கள இசை மேகம் மழை என பொழிந்தாலே உள்ளமே இனிக்கின்றது சந்தனமலரின் சுந்தர வடிவில் உன்னை நான் காணுகிறேன் எனக்கு ஓ மேல இருக்கிற பிரியத்தை விட அவ மேல பாசம் அதிகம் அதனாலதான் சொல்றேன் நீ நடத்துற வாழ்க்கை வேற அவ விரும்புற வாழ்க்கை வேற முத்து கிருஷ்ணா நீ எந்த பாவத்தை வேணும்னாலும் செய்யி ஆனா பெண் பாவம் பொல்லாததுடா வேணாண்டா மீனாவை அழ வச்சிடாதடா இல்லைங்கய்யா நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா மட்டும் இல்லாம அவளை கவனிச்சுக்கிற சின்சியர் வேலைக்காரனாவும் நான் இருப்பேன்யா உங்க மேல சத்தியமா சொல்றேன் அம்மா வெற்றி ரூபத்திலே குழவி என்னங்க ராதா போன் பண்ணிக்கங்க மாப்பிள்ள கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம அவளை அடிக்கிறாரா நான் வீட்டுக்கு வந்துடுறேம்மா என்னை வந்து கூட்டிட்டு போமான்னு புலம்புறாங்க நாலு மாசம் முழுகாம வேற இருக்கிறா ஏதாவது விபரீதமாயி போச்சுன்னா என்னங்க நீங்க நான் துடிச்சு போய் புலம்புறேன் ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டுறீங்களா நான் ஆம்பளை ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டுறேன் நீ பொம்பளை ரெண்டு காதாரை வாங்கி வாயால புறம்புற புருஷம் நாட்டு விஷயத்துல நான் தலையிடக்கூடாது அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா மாப்பிள்ளைய கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க யாரை கண்டிக்க சொல்றேன் மகனா இருந்தா கண்டிக்கலாம் மகனா இருந்தா கண்டிக்கலாம் அவன் உன் மருமகன் உன் பொண்ணோட வயிற்று வளர குழந்தை அவனுக்கு சொந்தம் அதனால உன் பொண்ணை கூப்பிட்டு கண்டிச்சு வை ஒண்ணும் பேச வேண்டாம் ஒவ்வொரு பெக்கா குண்டாந்து என் உயிர் எதுக்காத ஒரு பெரிய மக்கள் குண்டா ஒரு வேலை செய்யறியா நான் குடிச்சிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன் என்னையே எடுத்து இந்த மக்கள் போடுறேன் ஏன்னா நான் எப்பவும் போதையிலே இருக்கணும் மிஸ்டர் மோகன் குடிக்கிறத விட குளிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா யார் ஓ மிஸ்டர் முத்துகிருஷ்ணன் மிஸ்டர் மோகன் இது நீங்க செய்யற வேலையா இது
ஆமா, நீங்க யாரு? இது உங்களுக்கு தேவைதானா? ஏற்கனவே ஐயா எரிச்சலா இருக்காரு. இது அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? என்ன 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 நடக்கும்? அவர் எழுதினார் இந்த தலையில, மேல இருக்காரு அவர் எழுதினார். இவரால எழுதவும் முடியாது, எழுதுறதை அழிக்கவும் முடியாது. ஆனா நான் அப்படியே எல்லாத்தையும் அழிச்சுடுவேன். என்னது? பேரை, மானம், மரியாதைய இன்னும் என்னென்னமோ நடக்கும். அவர்கிட்டயே போய் சொல்லு. போலாம். என்ன விடு செல்லம்மா, வளர்த்த பொண்ணும் செருப்பு இல்லாத காலும் அடிபட்டு தான் தீரும். இப்ப ஏன் அழுவுறீங்க? அப்பவே எங்க போச்சு புத்தி? என்ன அப்பதைய மாதிரியா இவளை நான் வளர்த்தேன்? கால அளவுக்கு கஷ்டப்படும் போது கூட என் சக்திக்கு மீறி செலவு பண்ணி இவளை நான் வளர்த்தேன். மூணு வயசுலயே பிராகு போட்டு விட்டோமே, இவ கேட்டுக்கிட்டா போட்டு விட்டோம். ஆறு வயசுலயே கெவின் போட்டு விட்டோமே, இவளை கேட்டுக்கிட்டா போட்டு விட்டோம். 12 வயசுலயே பாவளையும் தாவளையும் போட்டு விட்டோமே, இவ கேட்டுக்கிட்டா போட்டு விட்டோம். 14 வயசுலயே புடவை கட்டி விட்டோமே, இவளை கேட்டுக்கிட்டா கட்டி விட்டோம். ஏ பொண்ணா பிறந்தவளுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக. ஆனா 20 வயசுலயே காதலிச்சாள். எப்படி காதலிச்சா? ஏன் காதலிச்சா? நம்ம கிட்ட சொன்னாளா இல்ல காதலின்னு நாம சொன்னமா? நம்ம கிட்ட சொல்லி இருந்தா இவளுக்கு பிடிச்ச பையனா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பையனா கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கலாம். இல்ல இப்ப சொல்றீங்களே, அப்பவே என் சொல்லல. புராண சொல்லு, அப்பவே சொன்னா இல்லையா? பையனை பார்த்தா எனக்கு பிடிக்கல, கைராத் கேஸ் மாதிரி இருக்கான். இவ பைத்தியக்காரனா கெட்டிக்காரனான்னு போக போகத்தான் தெரியும்னு சொன்னேன். மக செஞ்சா நீ ஆமோதிச்சே? அப்பவே என்ன ரெண்டு அரை கொடுத்து வேண்டான்னு சொல்லி இருக்கல. என்ன அடி நியாயம் இது? அவ புருஷன் அவளை அடிச்சதே நீ தப்புன்னு சொல்ற, நான் உன்ன எப்படி நீ அடிக்கிறது? அருமை பொண்ணு பேசுறத பாதி தாண்டி டேப்ல நீ கேட்ட, இன்னும் பாதி உனக்கு போட்டு காமிக்கல. என்னடி சொன்ன நீ? அப்பா அம்மா சம்மதி காட்டி பரவாயில்ல, நாம ஊரை விட்டே ஓடிடலாம்னு சொன்னீங்க. நீ வாழ்ந்தா ஒன்னா வாழ்வோம், இல்லாட்டி போனா ஒன்னா சாவோன்னு நீ சொன்னீல. உயிரை கொடுத்து வளர்த்த ஆளிய போ உனக்கு பெருசா தெரியல. நேத்து எங்கிருந்தோ வந்த ஒருத்த உனக்கு பெருசா போயிட்டான். அப்படித்தானடி அவன் தான் சொல்லிட்டான்டி, தீனதயாள் உன்னிய தலையில எழுதல, அந்த எழுத்தை எவனாலையும் அழிக்க முடியாதுன்னு. எனக்கு மட்டுமா சொன்னா? பொன்னட்டத்தை அத்தனை அப்பனு நாக்க புடிக்கிட்டு சாகுற மாதிரி சொல்லிட்டாண்டி. இத போற நேரத்துல என்ன மாதிரி பொன்னட்டத்தை அப்ப எல்லாம் என்ன செய்வீங்க? உங்களை தாயா கேக்குறேன், என்ன செய்வீங்க? குடும்பமான வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக பொண்ணையும் பொண்டாட்டியும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுவீங்களா? இல்ல பொண்ணு விதவையானாலும் பரவாயில்லைன்னு அந்த மாப்பிளையே ஷூட் பண்ணுவீங்களா? அழுகுறாளுங்க, அழுகுறாளுங்க. என்ன மாப்பிள்ள செய்றீங்க? பார்த்தால தெரியல, தேங்காவை திருவுறேன். அடேங்க அப்பா, பெரிய விஷயம். இன்னைக்கு சமையல நம்மளுக்கு தான். அப்ப எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஹோட்டல்ல தான். ஏன் வீட்டு மாப்பிள்ளைய சித்திரவதை பண்றதா? வெளியே யாராவது தப்பா நினைக்க போறாங்க மாப்பிள்ள, இதெல்லாம் விட்டுடுங்க. எதுக்குது? ஏமாமா, பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றது தப்பா? அதுக்குன்னு இப்படியா தெரிகிறது? கால் மேல கால் போட்டுக்கிட்டு பொண்டாட்டி அதிகாரம் பண்ணா நாலு பேர் பார்த்தா நம்மள ஆம்பளைன்னு மதிப்பான். காதலிக்கும் போது கெஞ்சிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மிஞ்சினா மீனா சும்மா இருப்பாளா? அண்ணே, அண்ணே, இப்ப நான் குடியிருக்கிறேன்ல வீடு, அந்த வீட்டுக்கு சொந்தக்கார என் தலையை எடுத்துருவேன்னு சொல்றான்ல. என்ன துணிச்சல் இருந்தா அவன் இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லிருக்கணும். டாய், உன் தலைய இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் எடுத்துறேன்டா.
அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்க சார்பா கைய விடுறா, கைய கட்டு. கட்டிட்டல்ல. இப்ப சொல்லு. ஐயா, கைய கட்டலாம் எனக்கு எதுவுமே வராதுல்ல. எதையாவது அமுத்திக்கிட்டே சொல்லாதா பேச்சு வரும். அப்ப உன் கைய அமுத்திக்கிட்டே சொல்லு. சொல்றல்ல. அல்ல, நான் குடியிருக்கிறல அந்த வீட்டுக்கு சொந்தக்கார என் தலை எடுக்கிறேன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட இருக்கிறேன்னு சொன்ன. போய் சொல்றா உங்க முதலாளி தலை சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடம்புக்கு சுகம் கொடுக்கும் போது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுடுவேன்னு நினைச்சியா? அந்த பையனுக்கு ஒரு தங்க இருக்காளா? அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கானா? அண்ணே ஆசைப்பட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் அவ உடம்ப டெவலப் பண்ணிட்டியாமே. நான் எப்ப ஆசைப்பட்டேன்? அநியாயமா கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுனுடைய வாழ்க்கையே கெடுத்துட்டியே. எந்த கையால அந்த பொண்ணை தொட்ட? நெயில் கட்டர் இருக்கா? அது இருக்கு. கொண்டா. கையால அந்த பொண்ண தொட்ட? எந்த கை? ஐயோ, அம்மா தாயே புண்ணியவதி கையில்லாதவம்மா, கருணை வச்சு காஜு போடுங்கம்மா. தாயே நீங்க நல்லா இருக்கணும்மா. என்னங்க இது? 100 ரூபா. எதுக்குங்க? பாவம் குடு. பாவம் புதுசா கை போயிடுச்சு போல இருக்கு. அந்த வேதனை தாழ முடியாம அழுகுறார். வா. Too late.
அசைக்க முடியாத ஆழம் வர மாதிரி இருந்தது தன்னம்பிக்கை. அது விழுந்துடுச்சு. நான் செய்யறது நல்லதோ கெட்டதோ எனக்கு பக்கத்திலேயே இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த கடவுள். அது விழுந்துடுச்சு. ஐயம்மா, மறுபடியும் நான் அதையா விட்டுட்டு போயிட்டியே. நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? நீ இல்லைன்னா இந்த உலகமே எனக்கு சூன்யமா போயிடுமே. மேரியம்மா, நீ இல்லைன்னா நான் கோழை ஆயிடுவனே. மேரியம்மா, என் மேரியம்மா, என்ன கண்ணுக்குள்ளையே வச்சு காப்பாத்துனே, இப்ப நான் உன்னை மண்ணுக்குள்ள வச்சு எப்படி பதப்பேன்? மேரியம்மா, மேரியம்மா, மேரி மம்மி காருக்கு குறுக்க விழுந்து அடிபட்டு செத்து போச்சு இல்ல, அந்த காருக்கு சொந்தக்காரன் பேரு சத்யநாத். பாவம், பெரிய பணக்காரர். நடந்தது நடந்து போச்சு, மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டாம். இத சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சேர்த்துட்டு சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்து அமைச்சாரு வாங்கிட்டு வந்திருக்கேன். மேரி மம்மி யாரு தெரியும் இல்ல, என்னுடைய தெய்வம். எவனோ பெத்து போட்ட என்னை எடுத்து வளர்த்து தன்னுடைய வாழ்க்கையே பாழாக்கிட்டவன். அவளுடைய உயிருக்கு 10,000 ரூபாய் விலையா? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்து ஏன் வாங்கிக்கிட்டு வந்த? கொண்டு போய் அவன் மூஞ்சில விட்டேறி, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டா எங்க மம்மி திரும்பி வந்துடுவாளா? இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா மட்டும் செத்து போன மேரி மம்மி திரும்பி வந்துட போறாங்களா? இப்படிதான் போதை பொருள் கடத்தணும்னு அன்னைக்கு வந்தப்ப உதவி பண்ண முடியாதுன்னு பிசினஸ் பண்ணாமல விட்டாங்க. யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் பிசினஸ் போச்சு. இப்போ அப்படிதான் அந்த பணத்தை பத்தி சொல்றீங்க. முத்து கிருஷ்ணா, ஐயாவுக்கே அட்வைஸ் பண்றியா? இது என்னுடைய பர்சனல் மேட்டர். இதை எப்படி டீல் பண்றதுங்கிறது எனக்கு தெரியும். நீ போ. அயோக்கியத்தனம் பூரா அம்பலம் ஆயிடுச்சு. இனிமே உன் கூட பார்ட்னரா இருந்த என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும். பொன்னித் ஏ சார், நான் ஆடிட்டர் பேசுறேன். சொல்லுங்க. நம்ம கம்பெனில இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குதுங்க. ஏடா, பல லட்சம் பெருமான தஸ்தாவேஜுகளையும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. கம்பெனில ரைடு நடந்துச்சான். உட்கார், சாவாசமா பேசலாம். சாவாசமா பேசுறதுக்காக நான் ஒண்ணு வரல. உன் கூட பார்ட்னரா இருக்கிறதும் கொள்ளக்காரனோட பார்ட்னரா இருக்கிறதும் ஒண்ணுதான். இன்னும் 24 மணி நேரத்துல நம்ம கணக்கு வரவு செலவுகளை எல்லாம் பார்த்து பிரிச்சாகணும். நான் வர்றேன் சார். என்ன என்ன என்ன? ஒண்ணும் இல்ல, நம்ம மில்லில ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக்கா? சத்யநாத ஒழிக, சத்யநாத ஒழிக, சத்யநாத ஒழிக. கோட்டு போடுறாங்க சார். எஸ். என்ன, பேங்க் லாக்கர் எல்லாம் சீல் வச்சுட்டாங்களா? என்னடா என்னடாவா,
ஐயா, நீ குடிபோயில காரை ஓட்டி அந்த அம்மாவை கொன்னுட்டு டிரைவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணாலும் ஏன் மேல பழிய போட்ட? நான் தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டு வர வேண்டியதா இருக்கு. நீ ஒருத்தன் தாண்டா பாக்கி, நீ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆமையா, பெரிய மனுஷனுடைய யோகியதெல்லாம் எங்களை போல டிரைவருக்கு தான் தெரியும். உன் வேலையை வேணா ஒண்ணு வேணா இந்தா. சார், இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இது மாதிரி லட்சம் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். நீங்க தீனதயாளு போய் பாருங்க. யாரையா அந்த தீனதயாளு? இந்த ஊருக்கே காட் ஃபாதர். சகுந்தலா, சார், இது எப்படி சார் உங்ககிட்ட கிடைச்சிச்சு? இது மாதிரி என் கைவசம் ஏராளமா இருக்கு. சத்யநாதேங்கிறது நீதானான்னு போட்டு பாத்துக்கிட்டேன். வந்த விஷயம்? வந்த விஷயத்தை விட இந்த விஷயம் பெரிய வில்லங்கமா இருக்கே சார். கவலைப்படாதே, சொல்லு. சார், எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் சார். எதிர்பாராத விதமா ஒரு கிளை மேல காரை ஏத்திட்டேன் சார். அதுக்கு ஏதாவது அஞ்சு பத்து கொடுத்து சமாளிக்கலாம்னா முடியல சார். அதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். வழி பண்ணிடுவோம். எவனோ செஞ்ச சூழ்ச்சி. என் பார்ட்னர் திடீர்னு பாகத்தை பிரிங்கிறான் சார். அவனை தொலைச்சு கட்டினா தான் சார் எனக்கு நிம்மதி. தொலைச்சு கட்டிடுவோம். ஃபேக்டரியில ஸ்ட்ரைக், இன்கம் டாக்ஸ் ரைடு வேற. யாரோ வேண்டாதவங்க தூண்டி விட்டுருக்காங்க. அவங்கள ஆள வச்சு தீர்த்து கட்டிடணும். அடடே, உனக்கு ஏகப்பட்ட வில்லங்கு இருக்கும் போல இருக்கே. கவலைப்படாத சத்யநாதா, நானே நேர தலையிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். நீ போ. வரங்க. என்ன மேனேஜர், இன்னும் அவர் வரலையே? பெரியவர் சொன்ன சொன்ன டைத்துக்கு வந்துருவாருங்க. பெரியாரும் தப்புனாலும் தப்பு, அவரு மாத்திரம் கரெக்டா டைத்துக்கு வந்துருவாரு. ஓம் ராஜாதி ராஜாய பிரசக்த சாகினே, நமோ என்பை ஸ்ரவணாய பூர்மிகே, சமே காமாங் காம காமாய மக்கம், காமேஸ்வரோ வை ஸ்ரவணோத தாத்தோ குபேராய வை ஸ்ரவணாய. சத்யநாதா, என்ன வீடா மீசியமா? காட்டுல உள்ள ஆனத்தந்த பூரா உன் வீட்டுல தானே இருக்கு. எப்படி வந்தது? பரித்ரா நாய சாதவனா வேற இருக்கு. பேரு மீனாட்சி. வணக்கம்மா. இது எத்தனாவது ஒய்ஃப்? போய் காபி உண்டா. வேண்டாமா, இந்த நேரத்துல நான் காபி சாப்பிட மாட்டேன். ஒரே மக பேரு கலா. ஓய்யா, காது குத்துற நீ. இதுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் எங்கெங்க இருக்காங்களோ. உன் பேரு என்ன டார்லிங்? கலா. உனக்கு வயசு என்ன? 18. சகுந்தலாவுக்கும் உன் வயசு தான். சகுந்தலா யாரு? உங்க மகளா? உங்க அப்பனை கேளு, சொல்லுவான். சத்யநாதா, பொல்லாத ஆளுப்பா நீ. வீட்டில மகாலட்சுமி மாதிரி பொஞ்சாதிய வச்சுக்கிட்டு ஏன் கண்ட கண்ட இடத்துல எல்லாம் போய் விஷமம் பண்ணுற? அவரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறாரு. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? எனக்கு வேண்டியவரு எப்பவும் அவர் தமாஷாதான் பேசுவாரு. தமாஷாவது மண்ணாங்கட்டி ஆகுது. சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. சத்யநாதா, பொஞ்சாதி கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்க. அந்த காலத்து பொஞ்சாதின்னா கூடையில வச்சு தலையில தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா சுத்துவா. இந்த காலத்து பொஞ்சாதி குப்பை தொட்டியில தூக்கி போட்டுடுவா. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. என்ன எதுக்காக வர சொன்னேன்? யார கொலை செய்யணும்? போய் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே அப்படி பேசிட்டு இருக்கலாம். உன் கையால நான் டிஃபன் சாப்பிட மாட்டேன்ப்பா. நீ தானே நேத்து சொன்னேன், சொத்துக்காக மாமனார உப்பு மாவுல விஷம் வச்சுட்டேன்னு. புருஷன் தானே, போனா போட்டும் விடு. நான் எழுந்துறடே, எழுந்துரு. உன் அப்பாட்டி வீட்டுக்கு போய் பார்த்தேன், நீ அங்க இல்ல. அவ என்கிட்ட ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சுட்டா கருமம்.
அப்புறம் நீ வழக்கமா போவிய ஏழா நம்பர் சாராய கடை, அங்க போய் பார்த்தா அங்கேயும் இல்ல. என்னடா நடக்குது இங்க? ஆனுவல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மூலமா நானும் சத்யநாதனும் பார்ட்னர்ஷிப்ல இருந்து பிரியறோம். ஆறாயிரம் பிரிவினைய பத்தி பேசுறவன் என் பார்ட்னர். ஓ பார்ட், ஓ இவரை தான் நீ கொல்ல சொன்னியா? இப்ப ஒரு போடு போடட்டுமா? இங்கேயும் வந்துட்டியா? ஐயோ கொல்லு கொல்லுன்னு என்கிட்ட ஓடி வந்த. பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுக்குதான் பிரியணும்னு சொல்றேன். ஒரே அடி உயிரே போய் உள்ளத சொல்லு. ஏழா அல்லது தினதையாளோட ஆளா? என்ன சார் இப்படி ஒரு சட்டம்? அப்படின்னா அவன் கையவோ காலவோ எடுத்தாகணும். உடனே ஏற்பாடு. கவலைப்படாத சத்யநாதா, உன் விஷயத்தை இன்னைக்கு முடிச்சு விடுவோம். முடிச்சிடலாம் முடிச்சிடலாம், நிச்சயமா முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் வந்துட்டான். நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன், சைகை காமிச்சு வந்துரு. ஒரே அடி க்ளோஸ் ஆயிரும். அதை பத்தி நீ கவலைப்படாதீங்க. சைக்கிள் செயின் கத்தி எல்லாம் தயாரா இருக்கு, சும்மா அடிச்சு கிழிச்சிடுறேன். கிழிச்சு காஃபி சாப்பிட்றீங்களா சார்? காஃபி? ஏ கபாலி கைத, வந்த அடியண்டா எவ்வளவு நாளை காத்துக்கிட்டு இருக்கிறது? ஐயா ஐயா, எங்க ஐயா அடிக்கிறதுக்கு என்னவா ஏற்பாடு பண்ண? என்ன மடக்க பாக்குறியா? நீ என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? நான் யார் தெரியுமா? உங்க தாத்தா. உன்னை இன்கம் டாக்ஸ்ல காட்டி கொடுத்தது நான் தான். உன் கம்பெனியெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண சொன்னது நான் தான். உன் பாத்திரம் உன்னை விட்டு விலக சொன்னது நான் தான். உன் மேனேஜரை விட்டே என்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னது நான் தான். மரணமும் நானே, காரியமும் நானே. எப்படி என்னுடைய கீதோபதேசம் நடந்தது? நடந்து போச்சு. இல்ல மன்னிச்சிருக்கையா? இப்ப காலில் விழுந்தா உன்னை நான் மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா? அன்னைக்கு உன் கால அடிபட்டு குத்துயிர் கொல உயிருமா கிடந்தவளே மேரி அம்மா, அவளை என்ன ஏதுன்னு கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு குடிவேரியில கார்ல பறந்துட்டில, அவ யார் தெரியுமா? என் தாய். என் தாயாருங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலே. எந்த உயிரா இருந்தாலும் மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும். நீ செய்தியா? இல்ல, பணக்காரங்கிற துமர். நீ செய்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக கேவலம் பிச்சை காசு 10,000 ரூபாய் கொடுத்தனுச்சு. இல்ல, எங்க அம்மா உயிரோட விலை 10,000. இல்ல, உன் கேஸ்ல நானே பர்சனலா ஏன் இன்டர்ஃபியர் ஆயிருக்கேன் தெரியுமா? யாருக்கள் அனுப்பிச்சா உன்னை ஒரே அடியா லோஸ் பண்ணிடுவார். நீ அப்படி சாகக்கூடாது. உன் உயிர் இருக்கிற வரைக்கும் அணுவணுவா அணுவணுவா ஒடிச்சு சாகணும். நான் சொல்றது உனக்கு மட்டுமில்ல, பணத்தை வச்சுக்கிட்டு செய்த குற்றத்தை மறைக்க பார்க்கிறானுங்களே அத்தனை பணக்கார பசங்களுக்கும் இந்த தீரதயாளங்கள எச்சரிக்கை தாய். நாங்க கவலைப்படல, ஆனா இப்போ நாங்க செய்யாதனால நாட்டுல வேற யாரும் செய்யலையா? மிஸ்டர் தீனன், இந்த போதை மாத்திரை தலைவலி மாத்திரையோட கூட அதிகமா நட மாட்டது. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அதிகமா தான் நடமாடும். சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க பிசினஸா பேசணும். உலகம் வேகமா போய்கிட்டு இருக்குது, நீங்க சாமியார் மாதிரி தர்ம நியாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே.
நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல சார். மன்னிச்சிருங்க, நாங்க வரோம். யோ, என்னையா பேரம் பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப தரேன்னு சொல்லுங்க, நான் ஐயாவை சரின்னு சொல்ல வைக்கிறேன். ஓகே, எப்படியோ காரியம் முடிஞ்சா சரி. என்ன நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வர வர உங்க போக்கே சரியில்லை. உட்கார்ந்த இடத்துல 20 லட்சம் ரூபாய் வருதுன்னா நோவுதா? உங்களால முடியலன்னா பேசாம போய் உட்காருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னடா மம்மி செத்ததுக்கு பணம் கொண்டாந்து கொடுத்தேன், என்னடா எனக்கு முன்னாலேயே பணம் கொடுங்க செய்வாருன்னு சொல்றேன். இங்க ரெண்டு ஒப்பீனியனுக்கு இடமே கிடையாது, ஒரே ஒப்பீனியன் தான், அது ஐயாவோட ஒப்பீனியன் தான். ஜமத்தில் முடிக்காது, போ. அப்படியே போடன்னா அப்படியே போ. அழிக்கவும் முடியாது, ஆனா நான் நினைச்சனா அழிச்சிட முடியும். மானத்தை மரியாதைய இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிப்பா. நீனா மகராசியாயிரு, நம்ம பையன் வீட்டுக்காரன் இங்க வந்தானா? வரலையா? இல்ல, அந்த பைய ஒரு தப்பு பண்ணிட்டான், சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்தவில்லை. நான் கோபத்துல நான் அடி அடிச்சுட்டேன், என்னை விட்டு போயிட்டான். எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு அடிக்க உரிமை இருக்கு, அடைக்க உரிமை இருக்கு. அந்த பாசம் அந்த படு அவருக்கு தெரியலையே. கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது வேண்டாம், வேண்டாம் காப்பி வேண்டாம். அந்த பைய வந்தானா? ஐயா வந்தாங்க சொல்லி கூட்டிக்கிட்டு அவனை பிரிச்சு நான் இருக்க முடியல. கூட்டிக்கிட்டு வரியா? கிருஷ்ணன், உங்களுக்கு 8 லட்சம் நாளும் தர்றோம்.
என்ன சலுகைனாலும் செஞ்சு தர்றோம். அந்த தீனதை ஆளுவ எப்ப எங்க மடக்கலாங்கிறத மட்டும் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நான் தரேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. அது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. உங்களுக்கு தான் அவரை பத்தி எல்லாம் தெரியுமே. சத்தியமா தெரியாதுங்க. எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தெரியாது. பூனை புலிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துச்சு, ஆனா மரத்துல இறந்த மட்டும் சொல்லி கொடுக்கலீங்க. எங்களுக்கு பூர உபரம் வேண்டாம், ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா போதும், மத்தத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு பயங்கரமானவரா நினைக்கிறீங்களோ, அவர் அவ்வளவுக்கு அவ்வளவு அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவர். அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெரியம்மா கல்லறைக்கு கும்பிட போவார் தனியா. அங்கதான் அவர் தன்னை மறந்து ஒரு மனுஷனா இருப்பார். அது போதும். இனிமே ஒரே தீனதயாளு நான் தான். கபாலி, ஒரு கோலி சோடா கொண்டாடா. அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டியாடா ஒத்திக. அக்கிரமத்தை அழிக்க ஆண்டவர் அவதாரம் எடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அவதாரம் பத்து இல்லடா, என்ன சேர்த்து பதினொன்று. என் கழுத்துல நீ பாம்பாவ சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் யார பார்த்து வேணாலும் கருடா சௌக்கியமானு நீ கேட்கலாம். ஆனா என்னைக்கு என் கழுத்தை விட்டு இறங்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு நானே கருடனா மாதிரி உன்னை குத்தி கிழிச்சிடுவேன். அதுதான் என் பாரு. உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என் காலை பிடிக்கிறவெல்லாம் ஒரு நாளைக்கு என் கழுத்தை பிடிப்பான்னு எனக்கு தெரியுண்டா. எந்த கையால் அவனை வளர்த்தனோ அந்த கையாலேயே அவனை கொண்டுடலாம் நினைச்சேன். உன் நெத்தியில இருக்கிற குங்குமத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டானே. என்னால ஒன்று செய்ய முடியலையே, என்னால ஒன்று செய்ய முடியலையே. அண்ணே, நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுடா. நன்றியுள்ள நாயே.
சந்தோஷம் வந்தா சங்கிலி போடுறீங்க, கோபம் வந்தா கையாட்டுறீங்க. ராஜா குட்டி, அயோச்ச பயல, வாடா வாடா. ஏன் தாத்தா அழுற? பாட்டி அடிச்சாளா? பாட்டி நல்லவப்பா, தாத்தாவை அடிக்க மாட்டா. தாத்தா கண்ணுல தூசி விழுந்துருச்சு. நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? உன் கதை தான் எனக்கு தெரியுமேடா. நான் ஒரு கதை சொல்றேன், நீ கேக்குறியா? கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே, எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. சொல்ல வந்தாயோ என்னை வெல்ல வந்தாயோ, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. பிறப்பில் எப்படியோ கரைபடிந்தது, பலர் ஏளனமாய் சிரித்த போது மனம் ஒடிந்தது, வன்முறைகள் செய்திடவே துணிச்சல் வந்தது, அந்த வரலாற்றை கடந்த காலம் எழுதுகின்றது. இதை சொல்ல வந்தாயோ என்னை வெல்ல வந்தாயோ, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே, எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே. சொல்ல வந்தாயோ என்னை வெல்ல வந்தாயோ, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே, எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே.
கண்ணன் வந்தான் பாரதத்திலே. நம்ம கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல முதல் தடவை உங்களை முகவாட்டத்தோட பாக்குறேன். அது சில நேரத்துல சம்சாரி கூட பைத்தியக்காரத்தனமா தன் ஒரு வேதாந்தியா நினைச்சுக்குவானா? அதே மாதிரிதான் ஒண்ணு இல்ல. இது வரைக்கும் ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்த வண்டி ஏதோ பள்ளமேட்டுல போற மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளவுதான் எனக்கு. என்ன பயம், நீ தான் பக்கத்துல இருக்கிய. நீ என் பக்கத்துல இருந்து ஆயிரம் ஆணையம் பக்கத்துல இருக்கிற மாதிரி. கடல்ல மூழ்கி சாக போனவன் முத்து எடுத்துட்டு வந்தானா? முத்து எடுக்கிறதுக்காக கடல்ல குதிச்சவன் மூழ்கி செத்து போனானா? இத என்னன்னு சொல்றது? நம்ம திறமைன்னு சொல்றதா? அல்ல ஆண்டவன் செயல்னு சொல்றதா? எந்தெந்த பைய எப்படி இருக்கணும்னு அவன் எழுதித்தானே வச்சிருக்கான். அப்படித்தானே நடக்கும். ரொம்ப சொல்ற, நீ அழுகுற. உட்காரு, நான் ஒண்ணு சொல்லிய, நான் அழுகிறேன்னா அது மாதிரி சிரிக்கிறேன் பார். பசங்களை நம்பி நாம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம் பாத்தீங்களா? இப்ப எல்லாம் குடிச்சா கிக்க வர மாட்டேங்குது, திக்குன்னு வருது. அவரை நினைச்சா, இப்பவும் நீங்க நினைச்சா நாம ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கலாம். எப்படி? அவருடைய வெளி உலக வாழ்க்கைய பத்தி அவங்க வீட்டுக்கு தெரியாது. அதனால இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் போய் இதுல நிஜமே இல்ல. இத நான் நம்ப மாட்டேன், இத நான் நம்பவே மாட்டேன். பொய்யா நிஜமான இந்த பேப்பரை பார்த்து புரிஞ்சுக்கங்க. உங்க வீட்டுக்காரர் பிரஸ்ல கள்ள நோட்டு அடிச்சதுக்கு ப்ரூஃப். இதோ பட்டப்பகல்ல கொலை செய்யப்பட்ட பணக்காரரோட படம். பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போன தடையங்கள். இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? இல்ல, அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு, நான் நம்ப மாட்டேன். மாப்பிள்ள, முதல்ல நீங்க வெளிய போங்க. அவரை பத்தி யார் என்ன சொன்னாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு, நான் நம்பவே மாட்டேன். ஐயோ பாவம், புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, எனக்கு அவர் மேல அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கு. அவருக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்பிக்கைங்கிறது பவித்திரமான ரெண்டு இதயங்களோட பந்தம். அந்த தெய்வத்தை பத்தி கலங்கமா சொன்னா உங்க நாக்கு அழுகி போயிடும். உங்க புருஷன் உத்தமன் நல்லவன் கதறீங்களே, நல்லவனா இருந்தா அவர் ஏன் போலீஸ் கண்காணிக்கணும்? அவர் எதுக்கு ஒரு கூட்டமே கொண்டு குழி தோண்டி புதைக்க முயற்சி பண்ணணும்? துப்பாக்கி குண்டால கூட துளைக்க முடியாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அவர் எதுக்காக சட்டைக்குள்ள போட்டுக்கிட்டு திரியறாரு? காரணம், இந்த கொலகாரனை கொலை பண்ண மத்த கொலகாரங்க அலையறாங்க. திருவாளர் தீனதயாளுக்கு கொலை ஒரு கலை. ஊர்ல நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் மொத்த குத்தகை. அவருக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும், ஆனா உங்களுக்கு அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன் தெரியுமா? கட்ன பொண்டாட்டிக்கிட்டேயே அப்பாவியா நடிக்கிற கைதேர்ந்த நடிகர் ஆச்சு. உங்க புருஷன் அப்பாவி இல்ல, படுபாவி, வேஷதாரி, a man with 1000 faces. Fantastic comments. என்னங்க அவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க கேட்டீங்களா? நீங்க கெட்டவரா, கொலைகாரரா? எல்லாம் பொய் தானே? பொய் என்ன சொல்லுங்க, பொய் தானே?
அப்படியே இவர் நைஸ் பாஸ்டர்ட் அடடே படா என் வருங்கால தீனதயாளு நான் உயிரோடு இருக்கும் போதே நீயா ஏற்படுத்திக்கிட்ட என் வாரிசே யாரோ ரேக்கி விட்டுறாங்க அண்ணனுக்கு அடுத்தாப்புல நான் தான் சொல்லி ஆட்டம் போட்டு ஏண்டா அழிஞ்சு போறீங்க பெட்டாடே ஏழு வயசுலயே ஏரியா மாத்திராமான்னு கேட்டனே இல்ல நீ என் மாப்பிள்ளைக்கே தூபம் போட்டு என் பொண்டாட்டி முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டியா என் கைய வச்சே என் கண்ணை குத்த பாக்குறியா எந்த இடத்துல அடிச்சா நான் உழுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடம் பார்த்து அடிக்கிறியா மாப்பிளே என் ரத்தத்தோட கலந்த ரத்தமே இதே விஷயத்த வேற யாராவது வந்து இங்க சொல்லி இருந்தா அவன் தலை கூவத்துல மிதந்திருக்கும் உடம்பு கடல்ல ஒதுங்கி இருக்கும் உன்ன அப்படி செய்ய முடியாது ஏன் தெரியுமா என் உயிரோட கழுத்துல உன் உயிர் மங்கல்யங்கிற ரூபத்துல தொங்கிக்கிட்டு இருக்கே கிருஷ்ணா பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி ஏழு வயசுல இருந்தே உன்னை எடுத்து என் கழுத்துல சுத்திக்கிட்டு இருந்தேன் பேட்டா கருடா சௌக்கியமான்னு என்னையே நீ கேட்டுட்டியே நாம வெளியே நடந்துகிறது வீட்டுக்கு தெரியக்கூடாதான்னு சொல்லி வச்சிருந்தேன் அதையே என்னுடைய வீக்னஸா நினைச்சு விளையாண்டுட்டியே எந்த விஷயத்த 25 வருஷமா வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சானோ அந்த விஷயத்தை என் பொண்டாட்டி கிட்ட லட்சுமி என்ன தடுக்காதீங்க என்ன விட்டுருங்க அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு நீங்க கொலகாரரா பயங்கரமானவரா இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும் எப்படி நான் உங்களோட நிம்மதியா வாழ முடியும் உங்களை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு இனிமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஈனமான தொழில செய்யற இரக்கம் இல்லாதவரை புருஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உயிரோட இருக்க முடியும் நான் செத்து போயிடுறேன் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அதனால நீங்களும் சாப்பிடுங்க நான் செத்து போடுமா கேட்டுக்கிற விஷயத்த என் பொண்டாட்டி சாகணுமா அது மட்டும் இல்ல என்னையும் சாக சொல்றான் என் மேல படிஞ்சிருக்கிற களங்கத்தோட கரை நம்ம குடும்பத்து மேல படிய விடல நேர்மையான வழியில நம்ம பிரஸ்ல இருந்து வர சம்பாத்தியத்தை வச்சுதான் நம்ம குடும்பத்தை நடத்துறேன்டி சாக போறாள் அமைவா ஏய் பசங்களா என் பலத்தை பூரா புரிஞ்சுக்காம பலகீனத்தோட விளையாண்டுட்டீங்களடா இப்பவும் சொல்றேன் பேட்டா ஒரு பயல என்ன அசைச்சுக்க முடியாது என் மூளை என்னைக்குமே துருபிடிக்காம ஷார்ப்பா இருக்கும் ஏன் தெரியுமா வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணது கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லவங்க மனசை புண்படுத்தினது கிடையாது ஏன் பயப்படுற போலீஸ்காரவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா அவங்க என்ன நமக்கு விரோதியா உட்காருங்க காபி சாப்பிடலாம் என்ன பத்தி கவலைப்படாத இப்ப என்னுடைய கவலை எல்லாம் இந்த பயல்களை பத்தி தான் கோர்ட்ல வந்து பாரு வேடிக்கை நீங்க தானே மிஸ்டர் தீனதயாளு அது மட்டும் எனக்கு தெரியாது ஒரு ஆனர் நான் ஒரு ஆனாத சேரியிலேயே வளர்ந்தவ யாரோ எனக்கு தீனேன்னு பேர் வச்சாங்க கால ஓட்டத்துல ஜனங்கள்லாம் சேர்ந்து தயாளேன்னு அது கூட ஒட்டிட்டாங்க மிஸ்டர் தீனதயாளு பிராஜிகள் தரப்பாக என்ன கேட்டீங்க இப்போ உங்க தரப்புல உங்க சார்புல வாதாரத்துக்கு வக்கீல் வச்சிருக்கீங்களா இல்ல வக்கீல் வேணுமா வேண்டாய் வராத என் வாழ்க்கையே கோர்ட்டு சீல தான் ஆரம்பமாச்சு பராசக்தி கிருபையால எனக்கு நானே பேசினாதான் கௌரவம் வேற யாராவது வச்சா யாரு சொல்றதையோ கேட்டுக்கிட்டு
விஷயத்தையும் பாதிச்சு விடுவாங்க, நமக்கு கஷ்டமா போயிடும். அதனால எனக்கு நானே வாதாடுறதுக்கு எனக்கு கோர்ட்டார் அவர்கள் அனுமதி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லை யுவர் ஆனர், என் மீது சுமத்தப்பட்ட கொலை குற்றம் சம்பந்தமா சர்க்கார் தரப்பு சாட்சி நம்பர் ஒன் மிஸ்டர் சத்யநாதனை நான் விசாரிக்க விரும்புகிறேன். உங்க பேரு தானே சத்யநாதன்? ஆமா. என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன பார்த்தது இல்ல, கொலை நடந்த இடத்துல பாத்திருக்கேன். அதுக்கு முன்னால என் கூட பழகிறது இல்ல, எந்த குறகாரம் கூட எனக்கு பழக்கம் கிடையாது. இது கோர்ட், இந்த மாதிரிலாம் இங்க பேசக்கூடாது. சத்யநாதன் ஆனந்தங்கிற வியாபாரி உங்களுக்கு தெரியுமா? ஆனந்தனா? அது யாரு? தெரியாது. யுவர் ஆனர், எக்ஸிபிட் நம்பர் 2 போட்டோ அவர்கிட்ட காப்பி சொல்லுங்க. எஸ். போட்டோவை நல்லா பாருங்க. ஆனந்தன் உங்களுக்கு தெரியாது? தெரியாது. யுவர் ஆனர், பிளீஸ் டோன்ட் டிஸ்பாயிண்ட். மிஸ்டர் ஆனந்த், உங்களுடைய தொழில் என்ன? இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். என்ன போதைப் பொருள்களா? அது நீங்க செய்யறது. என்ன, நீங்க தான் காட்டல் மில் ஓனர் ஆச்சே? ஜெர்மன்ல இருந்து பிரிண்டிங் மிஷின் இருக்கா வரவழைச்சிங்க? அது வந்து வந்து துணி மேல அச்சடிக்க. என்ன, 100 ரூபாய் நோட்டை துணியில பிரிண்ட் பண்றீங்களா? யுவர் ஆனர், என் மேல 3 விதமான கேசுகள் போட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட சாட்சிகள் விசாரிச்சுட்டாங்க. ஆனா ஒரு கேசுக்கும் இன்னொரு கேசுக்கும் ஒரு சாட்சிக்கும் இன்னொரு சாட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றார். நான் சொல்றேன் சம்பந்தம் உண்டு, என்னால் அதை நிரூபித்து காட்ட முடியும். அதுக்கான ஆதாரங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுடைய மேலான அனுமதி தேவை. எஸ், யூ கேன் ப்ரொசீட். ப்ளே. யுவர் ஆனர், யார் ஒருத்தரை ஒருத்தர் தெரியாதுன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் ஒரே இடத்துல இருக்கிறத பாருங்க. சொல்றத கவனமா கேளுங்க. நம்பர் 1, என்னுடைய பார்ட்னர் சுந்தரத்தோட தொல்லை தாங்க முடியல, அதனால அவனை கொலை செஞ்சுட்டு அந்த கொலையை தீனதயாளு தான் செஞ்சான்னு தடயங்களை உண்டு பண்ணணும். நம்பர் 2, போதை மாத்திரை பொருள்களை தீனன் கார்டு கீழே மறைச்சி வச்சா போதும். அவனால கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாம போச்சு, அதனால அந்த பிளாக்குகளை அவன் பிரஸ்லயே கொண்டு போய் போட்டுருவான். என் மேல போட்ட கேசுகள் அத்தனையும் பொய்னு நிரூபிக்க இதை தவிர வேறு சாட்சியமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு இல்ல, நான் இன்வெஸ்டிகேஷன்ல இதையே மறைக்கணும். போலீஸ்ல முன்கூட்டியே இதையே சொல்லல. என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நான் என்ன இடிச்சவையனா? என்ன குண்டு போல நிறுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியுமே. வரவன் போறவர்களுக்கு எல்லாம் போட்டு காமிக்க இதென்ன ஒளியும் ஒலியுமா? என்ன காப்பாத்திக்க எனக்கு ஒரு ஆதாரம் வேணா? இது மாதிரி ஒரு சமாச்சாரம் கைவசம் இருக்கிறதா தெரிஞ்சா அத்தனை பயிர் சேர்ந்து மேலே அழிச்சிருப்பாருங்களே. அதனாலதான் எந்த இடத்துல பத்திரமா கொண்டாந்து போட்டு காமிக்கணுமோ அந்த இடத்துல போட்டு காமிச்சேன். இதனை தப்பா? இவரான முன்கூட்டிய போலீஸுக்கு ஏன் சொல்லேன்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கிறார். அது எப்படி முடியும்? குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் புலன் விசாரணை ஆரம்பமாகுது. கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸே வர்றாங்க. அதுக்கு முன்னாலே வர்றாங்க. ஐயா, கொலை நடக்க போது நாம போன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, உனக்கு புறா தெரிஞ்சிச்சுன்னு நம்மள சாட்சிக்கு இழுக்கிறான். சரியான ஆதாரம் கிடைக்கலன்னா நம்மளே நீதாண்டா கொலை செஞ்சிருப்பேன் மாட்டி விட்டுறான். சரி, இப்ப நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன், அதை வச்சுக்கிட்டு மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் உடனே என்ன விடுதலை செய்திட முடியுமா? இல்ல நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியுமா? அதுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கு, ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சோ ஒரு குற்றவாளியை பிடிச்சு அந்த குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துறது சாதாரண காரியம் இல்லை. ஏன் தெரியுமா? நீதிக்கு காது மட்டும்தான் இருக்கு, கண் இல்ல. சட்டம்ங்கிறது ஒரு ஜட்கா வண்டி குதிரை, பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம கண்ணுக்கு முகப்பட்டா போட்டுக்கிட்டு நேர ஓடிக்கிட்டே இருக்கும். சட்டம்னா என்ன? எதுக்கு பேர் சட்டம்? படிச்சவனுக்கு வேலை வழங்கி தர முடியாத சட்டம், நாணயத்தனுக்கு கை கொடுக்க முடியாத சட்டம், பசிக்கு சோறு போட முடியாத சட்டம், பசிக்குதுன்னு சாக போனான்னா தற்கொலை முயற்சின்னு அவரை கைது பண்ற சட்டம், மாற போனாலும் பரவாயில்லைன்னு குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிற பொண்ணு விபச்சாரின்னு சொல்லி அவரை தேடி பிடிக்கிற சட்டம்,
பாமரனை பல செகண்ட்ல பிடிக்குது, பணக்கார பாக்கெட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. காது இருக்குல்ல, கஷ்டமா இருக்கு இவர் ஆனர் கேட்கறதுக்கு. பட்டப்பகல்ல நடு ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போறான், நாலு தடிப்பை அவன் கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. பாக்குறவன் நமக்கு நான் பேசாம போறான், நான் அப்படி போவேன்னு நினைக்கிறீங்களா? சட்டம் வந்து அவளை காப்பாத்துற வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு நிப்பேன்னு நினைக்கிறீங்களா? பலாத்காரத்தை தடுக்க பலாத்காரத்தை தான் உபயோகிப்பேன். இது நான் திட்டப்பட்டு செய்யறது இல்ல, உணர்ச்சியில செய்யறது, மனிதாபிமானத்துல செய்யறது. இது தப்பா? அதுக்காக சட்டத்தை உங்க கையில் எடுக்க முடியுமா? இழுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இவரான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு, நடக்கிறத பாத்துக்கிட்டு சும்மா இருந்து பகவான் சொன்னாரா, சம்பவாமி யுகே யுகேன்னு. எப்படி நடக்கிறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறது? பக்கத்து வீடு எரியும் போது பாத்துக்கிட்டு சும்மா இருந்தோம், அதே நெருப்பு நம்ம வீட்டு கூரையில் ஒழுந்து சக்கச்சதேன்னு சக்கச்சதேன்னு சகப்பு சகப்பா சகப்பு சகப்பா எரியும் போது தானே வயிற்றுல அடிச்சுக்கிறோம். ஐயோ அம்மான்னு. இங்கு மிஸ்டர் தேனுதயாள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை தெளிவாக ஆராய்ந்து பார்த்ததில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் பிராசிகூஷன் தரப்பில் சரிவில் நிரூபிக்கப்படவில்லை. ஆன் தி அதர் ஹேண்ட், அக்யூஸ்ட் தான் நிரபராதி என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்து விட்டார். ஆகவே அவரை நிரபராதி என்று ஊர்ஜிதம் செய்து விடுதலை செய்கின்றேன். இருந்தாலும் டியூரிங் த ப்ராசஸ் அவர் மேல் ஒரு குற்றம் சாட்டப்பட வேண்டியிருக்கிறது. மிஸ்டர் தேனுதயாவளர் தன் தரப்பு வாதங்களை சொல்லியிருக்கலாம், நியாயங்களை பேசியிருக்கலாம், சமுதாய பிரச்சனைகளாக இருக்கலாம், தார்மீகமானதாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அவர் பேசிய விதம், சில வார்த்தைகள் உச்சரித்த விதம், இவைகள் கோர்ட்டை அவமதிப்பதே. அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம், தெரிந்திருக்க நியாயம் இல்லை. அதற்கு பெயர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதே போல் வேறு யாரும் தன் இஷ்டம் போல் பேசக்கூடாது என்பதற்காக அவருக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்குகிறேன். போட்ட அபராதம், நியாயத்துக்கு போட்ட அபராதம். 500 ரூபாய் இல்ல, 500,000 இருந்தாலும் இது ஐயாவே கட்டிட முடியும். ஆனா இது அவருக்கு போட்ட அபராதம் இல்ல, தர்மத்துக்கு போட்ட அபராதம். அதனால நாமதான் இதை செலுத்தி ஆகணும். எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தயவு பண்ணுங்க, தர்மத்துக்கு போட்ட அபராதம், நியாயத்துக்கு போட்ட அபராதம். நாமதான் இதை செலுத்தி ஆகணும். அபராத பணம் செலுத்தலாமுங்களா? செலுத்தலாம், கோர்ட்ல செலுத்தணும். உத்தரவு மிஸ்டர். இதை எவற்றி நீதிக்கு நன்றி. வேடிக்கையாய் உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ, எந்த வேண்டுதலை நிறைவேற்ற நிறைந்து வந்தாயோ. வேடிக்கையாய் உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ எந்த குடும்பமே ஒன்னா சேரும்போது நீங்க போயிட்டீங்களே அப்பா. கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காரியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே. அவா இல்லையே,
சார் நல்லாவே அழுவுறீங்க. லக்ஷ்மி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன்னா நீ எப்படி அழுகுறேன்னு பாக்கணும்னு. பரவாயில்ல, நீ நல்லாவே அழுகுற. கிருஷ்ணா ஐயா, இரும்பு பெட்டி பீரவெல்லாம் இருக்கா இல்ல ஐயா போயிட்டார்னு உடனே ஒதுக்கிட்டியா? போங்கய்யா. மாப்பிள, மாமா, மறுபடியும் இந்த மாதிரி உண்மையிலேயே நான் செத்து போயிட்டேன்னா எதுக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாத்துக்கங்க, அப்பவும் நான் நடிப்பேன். நீங்க இப்படி எல்லாம் நடிக்கிறது? ஆமா லட்சுமி, எங்க அம்மா என்ன பெத்ததே நடிக்கிறதுக்காக தானே. நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருங்க.